கல்முனை பிரதான வீதியில் ஆடை அணிகளின் அரங்கம் பெஸ்ட் சாய்ஸ். ஆண்களுக்கான ஷர்ட், டி ஷர்ட், ட்ரௌசர், பெண்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட சல்வார், சராரா, சுடிதார், லெஹங்கா, சின்ன சிறுவர்களுக்கான ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி. தரம், சுவை, சுத்தம், ஆரோக்கியம் என்பவற்றை பேணி கைதேர்ந்த சமயக்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தில் எக் பர்கர், பீஃப் பர்கர், சிக்கன் பர்கர், சப் மெரீன், ஃப்ரைட் ரைஸ், நாசிக் குரேஞ்ச், பாபிக்யூ சிக்கன், சூப் வகைகள், வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக விசேட புரியாணி, தம் புரியாணி, சிக்கன் புரியாணி, காடை புரியாணி, இறைச்சி புரியாணி போன்ற புரியாணி வகைகளை பெறலாம். குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்திட இன்றே வாருங்கள் சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி, இலங்கை வங்கி முன்பாக, முதலாம் மாடி, பிரதான வீதி, சம்மாந்துறை. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அபிமான தாருசபா தொலைக்காட்சியிலே இன்று ஒரு விசேட நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் நீர்களை சந்திக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று ஹிஜ்ரி 1440 முஹர்ரம் புதுவருடத்தை சிறப்பிக்கும் வகையிலே இன்று உங்கள் அபிமான தாருசபா தொலைக்காட்சி ஒரு விசேட நிகழ்ச்சியை இன்று உங்களுக்காக எங்களுடைய நீர்களுக்காக வழங்கப் போகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ஒரு இஸ்லாமிய கீதங்களை எங்களுடைய ரசிகர்களுக்காக நாம் எமது சிறப்பு கலேகத்தில் இருந்து வழங்கப் போகின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் ஒரு குறுகிய காலத்திற்குள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் நாம் எமது தாருசபா தொலைக்காட்சியின் வாயிலாக நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளை சர்வதேச உறவுகள், குறிப்பாக எங்களுடைய மத்திய கிழக்கு நாடுகளிலே வாழ்கின்ற எமது சகோதரர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று எமது கலேக தொலைபேசியினூடாக அழைத்து பல்வேறு வாழ்த்துக்கடைகளையும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே அத்தனை ரசிகர்களுக்கும் நாம் எமது தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் இஸ்லாமிய கீதங்களை தரப்போகின்றோம். அந்த அடிப்படையிலே எமது மண்ணை சேர்ந்த பல கலைஞர்கள், சிறப்பு வாய்ந்த வானொலி தொலைக்காட்சி புகழ் பூத்த கலைஞர்களை என்று எமது சிறப்பு கலையகத்துக்கு நாம் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இசை வாணன் எம் அப்துல் கஃபூர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார்கள். அதே போல கலை ஜோதி வானொலி தொலைக்காட்சிகளிலே அதிகமாக ஷேக் முகமது அவர்களுடைய குரலில் பாடுகின்ற எமது சகோதரர் எம் எம் ஜருக் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே பெண் குரல் பாடகர், ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கலைஞர், வானொலி தொலைக்காட்சி புகழ் பெற்ற எம் ஏ ரியாஸ் அவர்கள், அதே போல வளர்ந்து வருகின்ற ஒரு பாடகர் எம் ஏ தௌஃபீக் அவர்கள், அவர்களையும் நாம் எமது நிலையத்தின் சார்பிலே நாங்கள் மனமாற வரவேற்றுக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இந்த இசை ஒருங்கிணைப்பாளர் இசை வாணன் எம் எம் அப்துல் கஃபூர் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு குறுகிய காலத்திற்குள் ஏற்பாடு செய்து வழங்கி இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தாருசபா தொலைக்காட்சி சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எமது கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒட்டுமொத்தமாக நாம் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இசை வாணன் அப்துல் கஃபூர் அவர்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குறுகிய காலத்துக்குள் இந்த இஸ்லாமிய கீத நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையிலே
எவ்வாறு இந்த குறுகிய காலத்துக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தீர்கள் என்று எங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் குறிப்பிடலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த புது வருட புது வருட இந்த நிகழ்வில் உண்மையிலே இந்த வாய்ப்பு வசதியை எங்களுக்கு தந்த அளித்த முதலாவது நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் எங்கள் தாருசபா டிவிக்கு தான். உண்மையிலே இதன் பணிப்பாளர் ஹசரத் அவர்கள் என்னுடைய பிரியமானவர், எனக்கு பிரியமானவர். அவர் ஒரு வார்த்தை கூறினார், இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் இந்த நிகழ்ச்சியை குறிய நேரத்துக்குள் குறிய நேரத்துக்குள் என்று தான் கூற வேண்டும். அதை நான் இந்த நண்பர்களோடு பாடகர்களோடு அந்த நிகழ்வை நடத்துவதற்கு நான் முடிந்த அளவு முயற்சி செய்தேன். அந்த முடிவின் பிரதிபலிப்பு தான் நாங்கள் இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கப் போவது. ஆம், ஒரு குறுகிய காலத்துக்குள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்தி வழங்கி இருக்கின்றீர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே உண்மையிலே எங்களுடைய அன்பான ரசிகர்களே, நேர்களே, எமது கலையக தொலைபேசி இலக்கம் நீங்கள் அறிந்த தொலைபேசி இலக்கம்தான் 0777-9977-474 என்கின்ற எமது கலையக தொலைபேசி இலக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. சர்வதேச உறவுகள் எங்களுடைய நேர்கள் ரசிகர்கள் வாட்ஸ்அப், வைபர், ஐஎம்ஓ ஊடாக நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதே போல எமது கமெண்ட்ஸ் பாக்ஸ் வழியாக உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவிடுங்கள். அதுபோல உங்களுடைய விமர்சனங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் அனைத்து நேர்களை ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியிலே சேர்க்க காத்திருக்கின்றோம். ஆகவே முடிந்த அளவு நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் இணைந்து நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். 0777-9977-474 என்கின்ற எமது கரேக தொலைபேசி இருக்கும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்பொழுது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு பாடலை நாங்கள் சுவாமிய கீத பாடலை தரப்போகின்றோம். அந்த அடிப்படையிலே ஏகன் உண்மை தூதரே என்ற பாடலை நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வழங்கப் போகின்றோம். எங்களுடைய கலை ஜோதி எம் எம் ஜருக் அவர்களோடு இணைந்து வானொலி தொலைக்காட்சி பாடகர் எம் ஏ ரியாஸ் அவர்கள் தருகின்ற ஒரு அழகிய இஸ்லாமிய கீதம் நாகூர் இ எம் ஹனீஃப் அவர்கள் பாடிய அந்த பாடல் இப்பொழுது இதோ வருகிறது. ஏகன் உண்மை தூதரே, ஏகன் உண்மை தூதரே, யானபே அரசுலையாகவே அமஸ்தப எங்கள் சலாம், எங்கள் அன்பின் சலாம், எங்கள் சலாம், எங்கள் அன்பின் சலாம். ஏகன் உண்மை தூதரே, யானபே அரசுலையாகவே அமஸ்தப எங்கள் சலாம், எங்கள் அன்பின் சலாம், எங்கள் சலாம், எங்கள் அன்பின் சலாம். ஆமீன் அப்துல்லாரும் செல்வமே, பொறுமையுடன் தொண்டு செய்தீர் தீனம், பூரண வெற்றியாய் மகிழ்ந்தீர் மனம், புதுமை மிகும் ஆற்றல் கொண்டோரே, புதுமை மிகும் ஆற்றல் கொண்டோரே. ஏகன் உண்மை தூதரே, ஞானபியார சுலையா விபயம் எங்கள் சலாம், எங்கள் அன்பின் சலாம், எங்கள் சலாம், எங்கள் அன்பின் சலாம். வான்மறை குர்ஆன் வழி நாடியே, பாகுடன் தௌஹீத் நெறி கூறியே,
மேன்மை மீகும் சமத்துவம் ஓங்க, மேன்மை மீகும் சமத்துவம் ஓங்க. மாந்தரின் துன்பம் மறைந்தோடவே மாண்புடன் தியாகம் பல செய்தீரே, மேதை மீகும் வலிமை கொண்டோரே, மேதை மீகும் வலிமை கொண்டோரே. உண்மை தோதரே எங்கள் சலாம் நீரே. பண்போங்கிடும் குணம் வாய்ந்தோரே, பண்போங்கிடும் குணம் வாய்ந்தோரே. பாவங்கள் தீர்க்கும் பயகம்பரே, பணிவுடன் வீரமும் நிறைந்தோர் நீரே, காந்தம் மீகும் பாசம் கொண்டோரே, காந்தம் மீகும் பாசம் கொண்டோரே. இகன் உண்மை தூதரே ஞானவியோர சுலையாக விபயம் சபையங்கள் சலாம், எங்கள் சலாம். இகன் உண்மை தூதரே எங்கள் சலாம். இந்த சந்தர்ப்பத்திலே மிக அழகான ஒரு இஸ்லாமிய கீதத்தை எமக்கு வழங்கியிருந்தார்கள் எங்களுடைய எம் எம் சரூக் அவர்கள், அதே போல எம் ஏ ரியாஸ் அவர்கள். உண்மையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆரம்பத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்று எமது நேயர்கள் எம்மோடு தொலைபேசி மூலமாக இணைந்து வாழ்த்துக்களை தெரியப்படுத்தலாம், அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0777-99-77-474 என்கின்ற எமது கலேக தொலைபேசி இலக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே போல உண்மையிலே சரூக் அவர்களே, இந்த இஸ்லாமிய கீதங்களை பாடுவதற்கான ஆர்வம் எப்படி ஏற்பட்டது, அதை நீங்கள் கூறலாம். நிச்சயமாக நல்லொரு தரணம் கட்டாயம் இடத்துல செல்ல வேண்டியது. சிறு வயதிலிருந்து பொதுவாக எங்களை கபூர் சார் அவர்கள் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தண்டு கொண்டிருக்கின்ற எங்களை தலைவர் கபூர் சார் அவர்கள், அவர்கள் பாடும்போது எனக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. இவரை போல நானும் பாடணும் அவருடைய ரசிகனாக இருந்தேன். அதுலதான் ஆரம்பிச்சு. ஆனால் நீங்கள் அதிகமாக காயில் பட்டினம் ஷேக் முகமது அவர்கள் பாடிய பல பாடல்களை அவரது குரலில் பாடியிருக்கின்றீர்கள், என்ன காரணம்? அவருடைய குரல் உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது அவர் பாடிய பாடல்கள் பிடிக்குமா? அவருடைய பாடல்களும் பிடிக்கும், அவருடைய குரல் வளங்களும் நமக்கு நல்லா பிடிக்கக்கூடிய இருந்துச்சு. அதைத்தான் அதிலிருந்து நான் அதை தெரி செஞ்சு கொண்டேன். நிறைய பாடலை பாடினேன், ஆனால் இதுதான் எனக்கு சரியாக அமைஞ்சிருக்கிறது நிறைய பேர்கள் சொன்னதால அதை நான் ஏற்றுக்கொண்டேன். உண்மையிலே குறிப்பாக நீங்கள் இந்த வானொலி தொலைக்காட்சிகளில் அதிகமாக பாடல்களை பாடி வருகின்றீர்கள். உண்மையிலே இந்த வானொலி தொலைக்காட்சிக்கு உங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? எமது அல்ஹாஜ் ஏஆர் ஜிப்ரி சார் அவர்கள் தான் இந்த வானொலிக்கு அறிமுகத்தை ஆரம்பத்தில் இசையற்ற பாடல்களை சுமார் 3 வருடம் இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த வந்த முஸ்லிம் சேவையில் எமது நிகழ்ச்சி எமது பாடல்களை ஒளிபரப்பு செய்து
எங்களுக்கு உண்டு சக்தியையும் தந்த மறக்க முடியாத அல்ஹாஜியா நஜீப் சார் அவர்கள். இப்போது தொலைபேசி மூலமாக ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உங்களுடைய பெயர்? எனது பெயர் பொத்துவில் தமீம். பொத்துவில் தமீம், சொல்லுங்கள் தமீம். எப்படி என்று சொன்னால், இது புத்தாண்டு என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இவர்களிடம் ஒரு கேள்வி, இவர்கள் தற்போது இஸ்லாமிய கீதம் என்ற போர்வையில் இஸ்லாமிய கீதம் என்பது ஒரு இசையுடன் கலக்கும் போது அது ஹராம் என்றுதான் பல உலமாக்கள் சொல்லி வருகின்றார்கள். அப்படி இருக்கும் போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் சில உலமாக்கள் இதை விமர்சனம் செய்கின்றார்கள். அதே போன்று சிலவர் ஆதரவும் கொடுக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு மார்க்க ரீதியான அறிவுரைகள் யாரும் இதுவரைக்கும் கொடுக்கவில்லையா, அல்லது இவர்கள் மார்க்க ரீதியாக ஏதும் படித்திருக்கின்றார்களா என்பதனை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால், பல உலமாக்கள் சொல்கின்றார்கள் இசை ஹராம், அதே போன்று இஸ்லாமிய கீதம் பாடுவதும் ஹராம் என்று. அதை பற்றி இவர்களால் எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமாக, இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக உலமாக்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி எங்களிடம் கேட்டிருக்கின்றீர்கள். முடிந்தால் முயற்சி செய்து நாங்கள் உங்களுக்கு பதில் தர காத்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தொலைபேசி மூலமாக தொடர்பினை ஏற்படுத்திய பொத்துவில் தமீம், உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தை சிறப்பிக்கின்ற வகையிலே, இஸ்லாமிய புதுவருடத்தை சிறப்பிக்கின்ற வகையிலே, எமது தொலைக்காட்சி இப்பொழுது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எம்மவர்களை அழைத்து நாங்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வானொலி தொலைக்காட்சிகளில் அதிகமாக நாகூர் ஈஎம் ஹனீஃப் அவர்கள் பாடிய பாடல்கள், அதே போல காயல் பட்டினம் ஷேக் முகமது அவர்கள் பாடிய பாடல்களைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நேயர்களுக்காக, எங்களுடைய ரசிகர்களுக்காக வழங்கப் போகின்றோம். அதிகமாக நீங்கள் இஸ்லாமிய கீதங்களை உண்மையிலே வானொலிகளிலே கேட்டிருப்பீர்கள், அதே போல தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள். அந்த பாடல்களை இன்று நாங்கள் உங்களுக்காக வழங்கப் போகின்றோம் என்பதை அன்பாக தெரிவித்துக் கொண்டு, இந்த சந்தர்ப்பத்திலே ஏராளமான ரசிகர்கள் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஎம் ஃபர்ஜூன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல ஆசிரியர் அயூப் கான் அவர்கள் இப்பொழுது உண்மையிலே சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஃபாகிர் முகமது அவர்கள் அனைத்து கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்று சொல்லியிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே ஃபஸ்மின் அவர்கள் மிக சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல உண்மையிலே ஃபாகிர் முகமது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஜருக் அவர்களே முதன்மை பாடலான காயல் பட்டினம் ஷேக் முகமது அவர்களினுடைய ஒரு பாடலை நீங்கள் தர முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். அதே போல முகமது ரிஸ்வான் அவர்கள், அதே போல நிறைய பேர், உண்மையிலே நிறைய எங்களுடைய நேயர்கள் இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதே போல முகமது ஹனீஃபா அவர்கள் தான் இப்போது சவுதி அரேபியாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல சுபைர் அகமட் இப்பொழுது கத்தார் நாட்டிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ரிஜாப் முகமது எக்ஸலன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல முகமது எம் கே முகமது அவர்கள் இப்போது நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஒரு பாடலை தருவதற்காக எம் ஐ தௌஃபிக் அவர்கள் இப்பொழுது கண் முன் நீரே தாக என்ற வரிகளோடு இடம்பெறுகின்ற ஒரு அழகிய இஸ்லாமிய கீதத்தை எமது ரசிகர்களுக்காக அவர் தரப்போகின்றார். யா நபியே யா ரசூலே, உன்முகம் காணும் ஆசையில் நானும் வாழுகிறேனே மகானே. கண்ணும் நீரே தாகாகோ, கண்ணும் நீரே தாகா. யா நபியே யா ரசூலே, உன்முகம் காணும் ஆசையில் நானும் வாழுகிறேனே மகானே. கண்முன் நீரே தாகாகோ.
உலாவும் தெங்கல் சதாவும் பாடும் என்மே நீ வீசும் கஸ்தூரி வாசம். உலாவும் தெங்கல் சதாவும் பாடும் என்மே நீ வீசும் கஸ்தூரி வாசம். அன்பாக மின்னும் அழகான சொல்லும் என் வாழ்வில் காணும் நன்னாளும் வேணும். எம் பெருமானே வாழ்க்கையில் நானும் தேடுகிறேனே மகானே, கண்முன் நீரே தாகா யா நபியே யா ரசூலே, பொன்முகம் காணும் ஆசையில் நானும் வாழுகிறேனே மகானே, கண்முன் நீரே தாகாகோ. சன்மார்க்கம் தந்த சர்தாரே நானும் சலாமும் கூறி பண்பாட வேணும். சன்மார்க்கம் தந்த சர்தாரே நானும் சலாமும் கூறி பண்பாட வேணும். பொன்னான உங்கள் பொற்பாதம் தன்னை கண்ணாலே தொட்டு கொண்டாட வேணும். என் மனம் தேடும் ஆசையில் நானும் வாழுகிறேனே மகானே, கண்முன் நீரே தாகா யா நபியே யா ரசூலே, பொன்முகம் காணும் ஆசையில் நானும் வாழுகிறேனே மகானே, கண்முன் நீரே தாகா ஓ. இந்த சந்தர்ப்பத்திலே மிக அழகான ஒரு பாடலே எமக்காக வழங்கியிருந்தார் எம்ஐ தௌஃபீக் அவர்கள். இந்த வேளையிலே உண்மையிலே தௌஃபீக் அவர்களே உண்மையில் இப்பொழுது ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு பாடகர், அதிகமாக பல பாடல்களை இஸ்லாமிய கீதங்களை பாடி வருகின்ற ஒருவர். அந்த அடிப்படையிலே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஏராளமான அன்பர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இப்போது இம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் ரஹ்மத்துல்லா ரிஃப்னாஸ் கான். தான் சவுதி அரேபியாவில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல அப்துல் சத்தார் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல அன்வர் சதாத் இனிமையான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல மாமத் ஷிஃபான் கத்தார் நாட்டிலே இருந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே போல கஃபீர் அவர்கள் இனிமையான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல எங்களுடைய பிரபல தொழிலதிபர் அரசியல் விமர்சகர் மாமத் இப்ராஹிம் அவர்கள் கபூர் அவர்களினுடைய பாடலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஆஷிக் அலி வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். முபாரக் அவர்கள் இனிமையான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஜாகிர் நாஜா அவர்கள் மாஷா அல்லா என்று தெரிவித்திருக்கின்றார். அப்துல் கையூம் பொத்துவில் மண்ணில் இருந்து அப்துல் கையூம் இனிமையான நிகழ்ச்சி, நல்ல வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஷோபைர் அகமது அவர்கள் நன்றி சார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ரியால் அவர்கள் உண்மையிலே ரியால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இனிமையான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல கவிஞர் நாகூர் காதர் ஒலி அவர்கள் அருமையான நிகழ்ச்சி, இனிமையான தொகுப்பாளர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஃபாஜூன் அவர்கள் உண்மையிலே சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல கபீர் அவர்கள் தௌஃபீக் ஒரு சிறந்த பாடகர் என்று தெரிவித்திருக்கின்றார். இப்போது அழைப்புக்கு வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தது நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்ச முகங்கள், நண்பர் ரியாஸ் அவர்களோட ஒரு சில வார்த்தைகள். ஹலோ
உங்கள் பள்ளி நண்பர் பைசர் பேசுறேன். யாவும் இருக்குமே தெரியாது. சொன்னீங்களா? வலைக்கும் சலாம். ஆமாம், நல்ல சுகம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலம் நலம். நிகழ்ச்சி சிறப்பா இருக்கிறது. எனக்கா ஒரு பாடல் உங்களால் பாட முடியுமா? சொல்லுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள் எனும் பாடலை இங்கு இருக்கின்றவர்கள் ஓரிரு வரிகள் பாடுவார்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்கள். இன்ஷால்லா, இன்ஷால்லா. நன்றி. இந்த சந்தர்ப்பத்திலே ஃபைசர் அவர்கள் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை எமது தொலைக்காட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஏராளமான சொந்தங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸ் வழியாக இணைந்து தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அஸ்கர் முகமது அவர்கள் வாழ்த்துக்கள், சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஹால்டீன் அப்துல் மஜீத் அவர்கள் அருமையான நிகழ்ச்சி வாழ்த்துக்கள். அதே போல ரசூல் இணைந்திருக்கின்றார். கல்முனை கடற்கரை வீதியைச் சேர்ந்த ஜவுசான் அகமது அப்துல் ரஹீம் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல முகமது ரினோஸ் அவர்கள் இனிய முஹர்ரம் புதுவருட வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல அஸ்வர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ரியாஸ் உதுமாலபே ரியாஸ் அவர்கள் புது வருடத்தின் புது வசந்தங்கள் இனிமையிலும் இனிமை என்று வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்ச்சியிலே அடுத்த ஒரு பாடல், ஒரு தத்துவ பாடல், இனிமையான பாடலை தருவதற்காக எங்களுடைய இசை வாணன் எம் எம் அப்துல் கபூர் அவர்கள் இதோ இன்று வந்து நாளை போகும் என்று வரிகளோடு இடம்பெறுகின்ற அந்த பாடலை தருவதற்காக. வந்து நாளை போகும் நிலையிலே நிலையிலே இன்ன செய்து வாழுகின்றாய் உலகிலே உலகிலே. இன்று வந்து நாளை போகும் நிலையிலே நிலையிலே அந்த நோக்கம் என்னவென்று தெரியுமா? வல்ல இறைவன் சொன்ன மார்க்கம் புரியுமா? வந்த இடத்தில் சொந்தம் கொண்ட மயக்கமா? வாங்கி வந்த கடனை தீர்க்க தயக்கமா? வரம்பு மீறி போவதென்றால் முடியுமா முடியுமா? இன்று வந்து நாளை போகும் நிலையிலே நிலையிலே கருணை நபிகள் புரிந்த தியாகம் மறையுமா? கர்பலாவை கண்ட கண்கள் மகிழுமா? அருமை உமரின் துயரம் விரைவில் ஆறுமா? அலியின் வீரம் நெஞ்சில் நின்று மாறுமா? இவைகள் யாவும் யாருக்காக சொல்லுவாய் சோதரா? இன்று வந்து நாளை போகும் நிலையிலே நிலையிலே ஏதுக்காக உலக இறைவன் ஆக்கினான்? யாருக்காக நபியை இங்கே அனுப்பினான்? வேலை செய்த மனித கூட்டம் நோகமோ? தாவிப்பாயும் நரகத்தீயில் வேகமோ?
வேத குரான் பாதை மீது செல்லுவாய் சோதரா. இன்று வந்து நாளை போகும் நிலையிலே நிலையிலே என்ன செய்து வாழுகின்றாய் உலகிலே உலகிலே. இன்று வந்து நாளை போகும் நிலையிலே நிலையிலே. ஆம், வாழ்வின் யதார்த்தத்தை தத்துவத்தை உணர்த்துகின்ற அருமையான வரிகளோடு இடம்பெற்ற நாகூர் ஈஎம் ஹனீஃபா அவர்கள் பாடிய அந்த பாடலை உண்மையிலே இசைவாணன் அப்துல் கபூர் அவர்கள் அந்த பாடலை எமது ரசிகர்களுக்காக அன்பான நேயர்களுக்காக வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். ஏராளமான சொந்தங்கள் இப்பொழுது கமெண்ட்ஸ் பாக்ஸ் வழியாக இணைந்து தங்களுடைய பெயர்களையும் சேர்க்க வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நஜி எம் நசீம் அவர்கள் ஜப்பான் நாட்டிலே இருந்து இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். சிஃபான் கத்தார் நாட்டிலே இருந்து, அதே போல உண்மையிலே சிஃபான் மாஷா அல்லாஹ் சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கத்தார் நாட்டிலே இருந்து முஃபா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். முகமது முசமில் அவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லியிருக்கின்றார். அதே போல கஃபீர் அவர்கள் எங்களுக்கும் ஒரு பாடல் தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அதே போல ஜருஸ் முகமது அல் ஜமா அவர்கள் மாஷா அல்லாஹ் தான் இப்போது கத்தார் நாட்டிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜிஃப்ரி ஆதம் பாபா அவர்கள் உண்மையிலே தாருசபா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் முஹர்ரம் புதுவருட நல் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல ரிஃபாஸ் முகமது அவர்கள் அருமையான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மற்றும் உண்மையிலே இமாம் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள், நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அதே போல ஜஹான் ஏ லெப்பே அவர்கள் மாஷா அல்லாஹ் மிக சிறப்பாக இருக்கிறது, தான் இப்போது துபாய் நாட்டிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஏ பி ஆப்தீன் அவர்கள் இஸ்லாமிய புதுவருட நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உறவுகளுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜக்கீனா ஜமூன் அவர்கள் சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல அல் கபீர் அவர்கள் எனது சகோதரர் தௌஃபிக் மற்றும் எனது சாச்சா கஃபூர் அவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் மாஷா அல்லாஹ் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல இர்ஷாட் அவர்கள் சிறப்பான நிகழ்ச்சி. கவிஞர் நாகூர் காதரோலி இந்தியாவிலே இருந்து இப்போது எமது நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இசை முரசு பாடலை தனது பாணியில் பாடிய பாடகர் கபூர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல மாமட் ரில்ஷாத் அவர்கள் இஸ்லாமிய சிந்தனையை ஊக்குவிப்பதற்காக சிறப்பான நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது என்று முகமது ரில்ஷாத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல பஜார் உண்மையிலே ஒரு எங்களுடைய முகநூல் சொந்தங்கள் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார், உங்களுடைய சேவைக்கு மனமார்ந்த நன்றிகள் துணை புரியட்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜோடா நாட்டிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதே போல டீன் கபூர் அவர்கள் அருமையான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜியாவுல் ஷாம் மாஷா அல்லாஹ் இனிமையாக இருக்கிறது நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இப்பொழுது துபாய் நாட்டிலே இருந்து MIH ஹசிகீன் அவர்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ரிஸ்மீன் அப்துல் ரசூல் அவர்கள் சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜஃபீர் பதூர்தீன் அவர்கள் மாஷா அல்லாஹ் சிறப்பாக இருக்கிறது நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல முசம்மில் நிஸ்ரீன் அவர்கள் உண்மையிலே சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தாருசபா தொலைக்காட்சி ரசிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல அன்வர் சதாத் சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஃபைனாஸ் முகமது கிரேட் என்று ஆங்கிலத்திலே வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். அதே போல ஜௌஃபர் அவர்கள் சென்ற கேம் மண்ணிலே இருந்து மாஷா அல்லாஹ் சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த வாழ்த்துக்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே உங்களுடைய கருத்துக்களை அதே போல உங்களுடைய வாழ்த்துக்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த முஹர்ரம் புதுவருடத்தை சிறப்பிக்கும் வகையிலே ஒரு சிறப்பான பாடலை இப்பொழுது நாங்கள் தரப்போகின்றோம். இந்த பாடலை பாடுவதற்காக எங்களுடைய இசைவான் அப்துல் கபூர் அவர்கள் அவர்களோடு இணைந்து வானொலி தொலைக்காட்சி புகழ்பூத்த பாடகர் எம்ஏ ரியாஸ் அவர்கள் இருவரும் இணைந்து வழங்குகின்ற அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம்.
இறைவா என் இறைவா உன் அருளை தருவாயா, ஆண்டு புது ஆண்டு இது இனிதாய் தருவாயா, தென்று நாள் வந்திடு இன்பத்தை தந்திடு, இனியதோர் நாளினை இனிமையாய் தந்திடு, இறைவா என் இறைவா உன் அருளை தருவாயா, புது ஆண்டு நீ வந்து மகிழ்ந்திடுவாய், ரோஜா செடி போலே நீ தோன்றுவாய் என்றும் அன்போடு நாம் உன்னை வரவேற்கிறோம், என் உள்ளம் என்றும் ஒன்றாக சேர்ந்திடும் நாள் இன்று, அன்புடன் வந்து நீ நன்மைகள் தந்திடு, இனியதோ நாளினை இனிமையாய் தந்திடு, இறைவா என் இறைவா உன் அருளை தருவாயா, சிறப்பிக்கும் வகையிலே இடம்பெறுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அந்த அடிப்படையிலே அந்த சிறப்பான பாடலை வழங்கிய எங்களுடைய கஃபூர் மற்றும் ரியாஸ் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே இப்போது கமெண்ட்ஸ் பாக்ஸ் வழியாக ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உண்மையிலே ரிஃபாஸ் நிஃப்ராஸ் அவர்கள் சிறப்பான நிகழ்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல முகமது ஹஸ்மத் அவர்கள் அனைவருக்கும் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஏசி உனைஷ் அவர்கள் மாஷா அல்லாஹ் மிக சிறப்பான நிகழ்ச்சி என்று தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். ரிஸ்மீன் அப்துல் ரசூல் அவர்கள்
சிறப்பான நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல ரசாக் ரிசான் சூப்பர் நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல முக்ஷித் அப்துல்லா அருமையான நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல சலாம் ஷம்ரா அவர்கள் அருமையான நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல முஸ்தக் அகமட் மிக சிறப்பான நிகழ்ச்சி, தான் இப்போது வரக்கா போல என்ற இடத்திலே இருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதே போல ஜே எம் ஃபைனாஸ் அவர்கள் மாஷா அல்லா என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல ஃபெரோஸ் அவர்கள் மாஷா அல்லா சிறப்பான நிகழ்ச்சி. ஏ பி ரஃபீக் அவர்கள் தாருசபா தொலைக்காட்சி சேவை என்றும் எமக்கு தேவை என்று தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ரிஃபாஸ் முகமட் உண்மையிலே எங்களுடைய ஜருக் நானா அவர்களுடைய குரலிலே ஈச்சை மறத்து இன்பச்சோலை என்ற பாடலை தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதே போல மாஷா அல்லாஹ் என்று கூறியிருக்கின்ற ஒரு சகோதரர். அதே போல முகமது ரிஃப்கான் இனிமையான நிகழ்ச்சி. அதே போல சுபைர் அகமட் உண்மையிலே அல்ஹம்துலில்லா சிறப்பாக இருக்கிறது. எல்லோருக்கும் 1440வது இந்த ஹிஜ்ரி ஆண்டு புதுவருட வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தினுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நிசார் காரியப்பர் அவர்கள் உண்மையிலே சிறந்த நிகழ்ச்சி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல் முகமட் அன்வர் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போல தீன் கபூர் அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல முகமட் ஆஷிக் மாஷா அல்லாஹ் சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜருஸ் முகமது அல் ஜமா அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல ரிம்சாத் காஷி மாஷா அல்லாஹ் சிறப்பான நிகழ்ச்சி. அதே போல ஃபைசார் ஹுசேன் அவர்கள் மாஷா அல்லாஹ் புதுவருட நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல பொத்துவில் ஹாரூன் மாஷா அல்லாஹ் சிறப்பான நிகழ்ச்சி அதே என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல முசமில் நிஸ்ரீன் சிறப்பான நிகழ்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஏராளமான சொந்தங்கள் உண்மையிலே வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது தீனோரே நியாயமா மாறலாமா என்ற பாடலை தரப்போகின்றோம். இந்த பாடலை தருவதற்காக எங்களுடைய கலை ஜோதி எம் எம் ஜருக் அவர்கள் அவரோடு இணைந்து எங்களுடைய எம் ஏ ரியாஸ் அவர்கள் தருகின்ற பாடல். தீனூரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா? தீனூரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா? தீனூரே நியாயமா ஒரு நாளில் அங்கே காணல் நீராக புவி வாழ்வு இங்கே அது கரை சேரும் ஒரு நாளில் அங்கே தீனை உணராமலே திரும்பி பாராமலே இந்த கரை நீரில் தடுமாறி தேயலாமா? தீனூரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா? தீனூரே நியாயமா வாசல் வழியோரம் கையேந்தி நின்று கெஞ்சும் வெளியூரின் துயர் கோலம் கண்டு வாசல் வழியோரம் கையேந்தி நின்று கெஞ்சும் வெளியூரின் துயர் கோலம் கண்டு நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் அடங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி பேசலாமா? தீனூரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா? தீனூரே நியாயமா
மிக சிறப்பான பாடல். அந்த பாடலை வழங்கிய எங்களுடைய ஜருக் நானா, அதே போல எங்களுடைய ரியாஸ் இருவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அடிப்படையிலே இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி முஹர்ரம் புதுவருடத்தை சிறப்பிக்கும் வகையிலே உங்கள் அபிமான தாருசபா தொலைக்காட்சி எமது சிறப்பு கலையகத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மத்திய கிழக்கில் வாழ்கின்ற எங்களுடைய அன்பான உறவுகள் வேண்டியதற்கிணங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை நாங்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ந்தும் அன்பான ரசிகர்களே, உறவுகளை இணைந்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துவிட்டு மீண்டும் நாங்கள் நீர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். கல்முனை பிரதான வீதியில் ஆடை அணிகளின் அரங்கம், பெஸ்ட் சாய்ஸ். ஆண்களுக்கான ஷர்ட், டி ஷர்ட், ட்ரௌசர், பெண்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட சல்வார், சராரா, சுடிதார், லெஹங்கா, சின்ன சிறுவர்களுக்கான ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள பெஸ்ட் சாய்ஸ், மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை. போன் 0779593444. மாந்துரை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி. தரம், சுவை, சுத்தம், ஆரோக்கியம் என்பவற்றை பேணி கைதேர்ந்த சமையற்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தில் எக் பர்கர், பீஃப் பர்கர், சிக்கன் பர்கர், சப்மரீன், ஃப்ரைட் ரைஸ், நாசி குரேஞ்ச், பாபிக்யூ சிக்கன், சூப் வகைகள், வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக விசேட புரியாணி, தம் புரியாணி, சிக்கன் புரியாணி, காடை புரியாணி, இறைச்சி புரியாணி போன்ற புரியாணி வகைகளை பெறலாம். குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்திட இன்றே வாருங்கள். சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி, இலங்கை வங்கி முன்பாக, முதலாம் மாடி, பிரதான வீதி, சம்மாந்துறை. உண்மை, உண்மை, நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மை, பக்கச்சார்பின்மை, பக்கச்சார்பின்மை, உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய். உங்கள் தாருசபா தொலைக்காட்சி.
கல்முனை பிரதான வீதியில் ஆடை அணிகளின் அரங்கம். பெஸ்ட் சாய்ஸ். ஆண்களுக்கான ஷர்ட், டி ஷர்ட், ட்ரௌசர். பெண்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட சல்வார், சராரா, சுடிதார், லெஹங்கா. சின்ன சிறுவர்களுக்கான ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள பெஸ்ட் சாய்ஸ், மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை. போன் 0779593444. உங்கள் அபிமான தாருசபா தொலைக்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி உண்மையிலே முஹர்ரம் புது வருடத்தை சிறப்பிக்கும் வகையிலே நாம் எமது விசேட கலையகத்தில் இருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எமது மண்ணின் கலைஞர்கள் இசை வாணன் எம் எம் அப்துல் கபூர் அவர்கள். உண்மையிலே பிற பிற வானொலி தொலைக்காட்சி பாடகர், அதே போல கலை ஜோதி எம் எம் ஜருக் அவர்கள், அதுபோல எங்களுடைய வானொலி தொலைக்காட்சி புகழ்பெற்ற பாடகர் எம் ஏ ரியாஸ் அவர்கள், எம் ஐ தௌஃபிக் அவர்கள் இணைந்து வழங்குகின்ற சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய கீதங்களை எமது ரசிகர்களினுடைய வேண்டுகோள் கிணங்க நாம் வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே உண்மையிலே எங்களுடைய வானொலி தொலைக்காட்சி பாடகர் எம் ஏ ரியாஸ் அவர்கள் ஒரு சிறந்த கலைஞர். அந்த அடிப்படையிலே உண்மையிலே இந்த கலை பயணம் எவ்வாறு ஆரம்பித்தது ரியாஸ்? பெண் குரல் பாடல்கள், குறிப்பாக இஸ்லாமிய கீதங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாடுகின்றீர்கள், அந்த அடிப்படையிலே என்ன காரணம்? பாடசாலையில் படிக்கும் காலத்தில் மாணவர் மன்றம் என்ற நிகழ்ச்சிகளில் அதிகமாக பாடல்கள் பாடுவேன். அங்கே ஒரு சங்கீத ஆசிரியர் இருந்தார். அவர் சொன்னார், குரலில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது, வித்தியாசமான திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், அதனால் சொந்த குரலிலும் பாடலாம், பெண் குரலிலும் பாடலாம், அந்த ஆற்றல் இருக்கின்றது அப்படி என்று. அதிலிருந்துதான் ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு எனக்கு முதன் முதலில் ஒலி வாங்கி தந்தவர் எமது ஊரைச் சேர்ந்த நியூ வன்னில் இசை குழுவின் தலைவர் அபுபக்கர் அவர்கள், எனது அப்பா. அவர்தான் எனக்கு முதன் முதலாக ஒலி வாங்கி தந்தவர். இரண்டாவதாக எனக்கு அதிக சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தவர் எமது தலைவர் கபூர் அவர்கள். நாங்கள் ஒரு கலை குடும்பமாக இப்போது பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக ஷேக் முகமது அவர்களுடைய பாடல்களை கே ராணி, சரளா போன்ற பாடகிகள் பாடியிருக்கின்றார்கள். ஷேக் முகமதோடு பாடுகின்ற பாடல்களை நமது ஜருக் நானாவோடும், இஎம் ஹனீஃபாவோடு பாடுகின்ற பாடலை மருதமுனை கமால்டீனோடும் நிறைய இடங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் பாடி, வானொலி தொலைக்காட்சிகளில் பாடி. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் விசேட தினங்களில், நோன்பு பெருநாள், அதே போல ஹஜ்ஜு பெருநாள் தினங்களிலே நான் நினைக்கின்றேன் இலங்கையினுடைய நாலா பகுதிகளுக்கும் சென்று மேடைகளிலே அதிகமாக பல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள் மருதமுனை கமால் அவர்களோடு இணைந்து. அதே போல எங்களுடைய சிறப்பான கலைஞர் எங்களுடைய ஜருக் நானாவோடும் இணைந்து நீங்கள் பல மேடைகளை கண்டவர். அதே போல வானொலி தொலைக்காட்சிகளிலும் நீங்கள் அதிகமாக பாடல்களை பாடி வருகின்றீர்கள். அந்த அடிப்படையிலே குறிப்பாக இந்த இஸ்லாமிய கீதங்களை பெண் குரலில் பாடுகின்ற இருவர் இருக்கின்றார்கள், ஒருவர் ராணி, மற்றவர் சரளா. சரளா இருவரினுடைய பாடல்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அச்சொட்டாய் அதே போல பாடி வருகின்றீர்கள். உண்மையிலே அது ஒரு மிகவும் சிரமமான காரியம், இருந்தாலும் முயற்சி செய்து பாடுகின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் எமது தாருசபா தொலைக்காட்சி சார்பாக. சொல்லுங்கள். ராணி அவர்கள் அண்மையில் தான் இறந்து போனார்கள். இஸ்லாமிய கீதம் பாடிய சரளா அவர்கள் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 75 வயதாகிவிட்டது. ஏனென்றால் அவர்களுடைய பாடலை நான் பாடுவதால் அவர்களை பத்தி இரண்டு வரிகள் பேசுவதில் மனதுக்கு ஒரு திருப்தி. அதனால் இந்த அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த குழுவினர் அனைவருக்கும், எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொலைபேசியில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும். ஆம், இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது அழைப்பிலே ஒரு நேயர் காத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஸான், எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? மருதமுனையிலிருந்து. இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல போகின்றீர்களா? சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கின்றீர்களா? உண்மையிலே ஹஸான், உங்களுக்கும் மனமார்ந்த புது வருட நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஹஸான். நன்றி.
இந்த சந்தர்ப்பத்திலே தொலைபேசி மூலமாக இணைந்து வாழ்த்துக்களை சொன்ன ஹசான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இப்போது நேரடியாக நாங்கள் பாடல்களுக்குள் நுழைய போகின்றோம். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய கீதங்களை சிறப்பு நிகழ்ச்சியிலே வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அல் குர்ஆனின் மனம் என்ற வரிகளோடு இடம்பெறுகின்ற பாடலை தருவதற்காக எங்களுடைய தௌஃபிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குர்ஆனின் மனம் கமழ்ந்திடவே வந்தார்கள் நபி மாநிலத்தே. குர்ஆனின் மனம் கமழ்ந்திடவே வந்தார்கள் நபி இம்மாநிலத்தே. அஞ்ஞானத்திலே இவ்வுலகமெல்லாம் அன்று மூழ்கியிருந்த அந்த காலத்திலே குர்ஆனின் மனம் மறையேந்தியே இருலோக நபிகள் வந்தார்கள் மறைபோதனே கலிமாவிலே அமுதாக அள்ளி தந்தார்கள் குறை கூறினரே. மக்காவாசிகளும் குர்ஆனின் மனம் கமழ்ந்திடவே வந்தார்கள் நபி இம்மாநிலத்தே. குர்ஆனின் மனம் சலவாத்தினும் அருள் மாலையும் உடை சூட்டி இறைவன் கௌரவித்தான் மோமின்களே. சலவாத்தினை முழங்குங்கள் என்றும் கூறுகின்றான் வானோர்களும் புகழ் பாடிடவே குர்ஆனின் மனம் கமழ்ந்திடவே வந்தார்கள் நபி இம்மாநிலத்தே. குர்ஆனின் மனம் இந்த உடலினிலே உயிருள்ளவரை நபி கீதம் உலகில் முழங்கிடுவோம் இது போதுமே இது போதுமே. இன்பமாகவே இறையோனை போற்றி வாழ்ந்திடுவோம் இன்சாவா அல்ஹம்துலில்லா. குர்ஆனின் மனம் கமழ்ந்திடவே வந்தார்கள் நபி
இம்மாநிலத்தே அஞ்ஞானத்திலே இவ்வுலகமெல்லாம் அன்று மூழ்கியிருந்த அந்த காலத்திலே குர்ஆனின் மனம் கமழ்ந்திடவே வந்தார்கள் நபி இம்மாநிலத்தே குர்ஆனின் மனம். ஆம், அந்த பாடலை வழங்கிய எங்களுடைய தௌஃபீக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பல பாடல்களை இஸ்லாமிய கீதங்களை நாம் வழங்கப் போகின்றோம். அந்த அடிப்படையிலே தொடர்ந்து ஒரு பாடலை பல நேர்கள் வேண்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய கலை ஜோதி எம் எம் ஜருக் அவர்கள் தருகின்ற ஒரு அற்புதமான பாடல். இவர் மேடைகளுக்கு சென்றால் இந்த பாடலை பாடாமல் அந்த மேடையை விட்டு இறங்கி வரமாட்டார். அந்த அடிப்படையிலே காயல் பட்டினம் ஷேக் முகமது அவர்களுடைய பாடல், குறிப்பாக ஈச்சை மரத்து இன்பச் சோலை என்ற வரிகளோடு இடம்பெற்ற அந்த பாடலை இப்பொழுது பல நேர்களின் வேண்டுகோள் கிணங்க எமது தாருசபா தொலைக்காட்சியிலே எங்கள் கலை ஜோதி ஜருக் அவர்கள் தருகின்ற பாடல். ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபி நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில் அந்த நாளையில் மரத்து இன்பச் சோலையில் நபி நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் பாலை நிலத்தில் ஒரு புது மலராக பாவையிருள் தொடக்கும் ஒளி நிலவாக பாலை நிலத்தில் ஒரு புது மலராக பாவையிருள் தொடக்கும் ஒளி நிலவாக ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபி நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் உலகை மாத்தி உன்னை வாழ வைத்தான் நபி பெருமானான் சீரை மாத்தி சிறப்பை மாத்தி சமூகத்தை கெடுத்தான் இது முறைத்தானா என்ன காலமோ என் சோதரா என் காலமோ என் சோதரா ஏன் எடுத்தாய் இந்த கோலமோ ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபி நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் காட்டி
மேன்மையை ஊட்டி நெறி வழி அழைத்தான் நபி பெருமானார். ஜாதிகள் பேசி சடங்குகள் பேசி சமூகத்தை கெடுத்தான் இது முறைத்தானா? என்ன காலமோ என் சோதரா, என்ன காலமோ என் சோதரா, ஏன் எடுத்தா இந்த கோலமோ? ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். அறிவை ஊட்டி அறம்பழி அழைத்தான் நபி பெருமானார். பண்பை மாற்றி பழக்கத்தை மாற்றி பாதக வழி நடந்தால் இது முறைத்தானா? என்ன காலமோ சோதரா, என்ன காலமோ என் சோதரா, ஏன் எடுத்தா இந்த கோலமோ? ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். ஆம், அந்த பாடலை வழங்கிய கலை ஜோதி ஜருக் அவர்களுக்கு இந்த வேளையில் எமது தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏராளமான சொந்தங்கள் இப்போது கமெண்ட்ஸ் பாக்ஸ் வழியாக வாழ்த்துக்களை பதிவிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ரிஃபாஸ் இப்போது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல அக்கரைப்பற்றில் இருந்து எங்களுடைய ஆப்தீன் அவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஃபவாஸ் இனிய புதுவருட வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார். இஷடீன் மஜீத் உண்மையிலே ஜருக்னானா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிமையான கம்பீர குரலிலே அந்த பாடலை வழங்கியதற்காக இஷடீன் மஜீத் அவர்கள் ஜருக் அவர்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். ஃபாகீர் முகமது அவர்கள் தன்னுடைய புதல்வருக்கு ஒரு பாடலை தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதே போல அமீன் ஷக்கி இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல ஜருஸ் முகமது அல் ஜமா அருமையான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களுடைய அரபி பாடர் அவிசாவிலே சேர்ந்த முகமது ஜசீல் அவர்கள் இப்போது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல தஷ்ரீப் மாஷா அல்லா என்று தெரிவித்திருக்கின்றார். ஃபைசல் மாஷா அல்லா என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ரியா ஷராஃப் அவர்கள் உண்மையிலே இனிய நல்வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல ஜருஸ் முகமது அவர்கள் உண்மையிலே ஈஎம் ஹனீஃபா ஷேக் முகமது அவர்களுடைய பாடல்களை நேரில் பார்ப்பது போல இருக்கிறது. மாஷா அல்லா வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆர்எம் ஆஷாத் மூதூரில் இருந்து, மூதூர் மண்ணில் இருந்து ஆஷாத் அவர்கள் மாஷா அல்லா சிறப்பான நிகழ்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல இவ்வாறான நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தாருசபா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தாரிக் ஆதம்பாவா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல ரஃபீக் அகமது மாஷா அல்லா தெரிவித்திருக்கின்றார். அதே போல நஷீர் தாஷீர் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அடுத்ததாக ஒரு பாடலை தருவதற்கிடையில் இப்போது அழைப்பிலே இருக்கின்ற நேரை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். கத்தாரில் இருந்து இர்ஷாத் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கும் முஹர்ரம் புதுவருட நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹிஜ்ரி 1440 புதுவருட வாழ்த்துக்கள். கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் மற்றும் எங்களுடைய ஜருக்னானா அவர்களை மறக்க முடியாது, அவர்களுக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை கொடுக்கும். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே அழைப்புக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்த கல்முனையைச் சேர்ந்த இர்ஷாத் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி இர்ஷாத். நன்றி.
கத்தார் மண்ணிலே இருந்து விஷயமாக உண்மையிலே எங்களுடைய கஃபூர் அதே போல ஜருக் ஆகிய இருவருக்கும் விஷயட வாழ்த்துக்களை தெரிவித்த எங்களுடைய கத்தாரிலே வசிக்கின்ற இர்ஷாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது இசை வாணன் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அன்புக்குரிய உண்மையிலே வானொலி தொலைக்காட்சிகளிலே பல பாடல்களை பாடி மேடைகளிலும் பல பாடல்களை பாடி வருகின்ற ஒரு அற்புதமான கலைஞர் எம் எம் அப்துல் கஃபூர் அவர்கள் தருகின்ற அதிகாலை நேரம் என்ற வரிகளோடு இடம்பெறுகின்ற ஒரு அற்புதமான பாடல் எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களினுடைய சிறப்பை கூறுகின்ற ஒரு அற்புதமான பாடல் இப்போது தருகின்றார் கஃபூர். அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணன் நபி வரும்போது இன்னல் செய்தால் ஒரு மாது. அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணன் நபி வரும்போது இன்னல் செய்தால் ஒரு மாது. தினமும் காத்திருப்பாளே தீயவள் மாடியின்மேலே குணநபிநாதர் வருகின்ற போது குப்பையை கொட்டிடுவாளே. கோமான் ரசூல் தலைமேலே என்ன கொடுமை என்ன கொடுமை ஏந்தல் நபி சகித்தாரே சாந்த நபி சகித்தாரே. கோபமே கொண்டாரா கடும் மொழி சொன்னாரா அமைதியாக குப்பையை நீக்கி அருமை நபி நடந்தாரே அயர்வில்லாமல் நடந்தாரே. இல்லை கடலாம் ஏந்தல் தூதரின் திருமை இப்புவி போக்கிடும் மகிமை. ஒரு நாள் குப்பை விழவி நபி இயந்தாரே அருகில் உள்ளோரை அண்ணனும் கேட்டார் அவளுக்கு நோய் என்றார்கள். அந்த கிழவிக்கு நோய் என்றார்கள். கணிந்து துவா செய்தார்கள் ஏகன் தூதர் ரசூலே குறி போற்றிடும் பூவே. அண்ணனையும்
அறியா பிழைகள் செய்தேனே, இன்னல் தந்தேனே, நன்மையே செய்தி இசிலாத்தினை நான் ஏற்றேன். இருகரம் பிடித்தழுதாளே, இதயம் கனிந்து துவா செய்தார்கள் ஏகன் தூதர் ரசூலே. இறுதி நபி இரசூலே, இறுதி நபி இரசூலே, இறுதி நபி இரசூலே. ஆம், இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடலை பாடிய இசை வாணன் எம் எம் அப்துல் கஃபூர் அவர்களுக்கு இந்த வேளையில் தாருசபா தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்திலே ஏராளமான சொந்தங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸ் வழியாக இணைந்து வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆதம் பாபா முகமது ஆலமீன், உண்மையிலேயே சிறப்பான நிகழ்ச்சி. நாங்கள் இப்போது மிக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல எம்ஐஎம் இமாம் அருமையான பாடல்களை தொகுத்து வழங்குகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல ரியாஸ் இஸ்லாமிய புது வருட நல்வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போல உண்மையான நிகழ்ச்சி உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ஏ ஆர் எம் ஒன்லைன் என்கின்ற அந்த முகநூல் பக்கம் தெரிவிக்கிறது. அதே போல ஜாகிர் அலி அவர்கள், ஜஹாங்கீர் அலி, மாஷா அல்லா சிறப்பான நிகழ்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார். அமீன் ஷக்கி, மாஷா அல்லா நயீம், உண்மையிலேயே சிறப்பான நிகழ்ச்சி என்று என்னுடைய பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். அதே போல உண்மையிலே சஃப்ரீஸ் அவர்கள், சிறப்பான நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்துல் வாஜித், இனிமையாக இருக்கிறது, உண்மையிலே உங்களுடைய அந்த சவுண்ட் ஒலிநுட்பம் மிக துல்லியமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல ஜருஸ் முகமது அல் ஜமா, எமது பாடகர்கள் இலங்கையில் மட்டுமன்றி சர்வதேசத்துக்கும் சென்று எமது மண்ணுக்கு பெருமை சேர்க்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஃபாகிர் முகமது, உண்மையிலே தாருசபா தொலைக்காட்சி கடல் கடந்து வாடுகின்ற எங்களுக்கு உண்மையிலே அந்த கலைஞர்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை, இந்த இராப்பொழுதை இன்பமாக தந்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய வாழ்த்தை பதிவிட்டிருக்கின்றார். அதே போல நன்றி பாடகர் கபூர் அவர்களே, இனிமையான பாடல்களை அழகாக தந்திருக்கின்றீர்கள், உமக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஃபௌசான் அகமது, இனிமையான நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல உண்மையிலே ஏராளமான சொந்தங்கள் இப்போது வாழ்த்துக்களை பதிவிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அதே போல ஆஷாத், மூதூர் மண்ணிலே இருந்து தஸ்லீம், ஹுசைன், நிஃப்ராஸ், இன்ஷாப், இல்ஹாம், ஜனூஸ் மற்றும் வஷீம் ஃபர்ஷாத் ஆகியோருக்கு இனிய இஸ்லாமிய புதுவருட நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மூதூர் மண்ணிலிருந்து ஆஷாத் தெரிவித்திருக்கின்றார். ஃபஸ்மி காஷிம், மாஷா அல்லா, சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல உண்மையிலே மாஷா அல்லா சிறப்பாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஐயாஸ், உண்மையில் என்னுடைய கலைஞர்களுக்கும் தாருசபா தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய புதுவருட நல் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். அனைவருக்கும் இந்த விடையிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒரு பாடலை தரப்போகின்றோம். பாலை வனம் தாண்டி போகலாமா என்ற பாடலை இப்போது தருவதற்காக ஜருக் மற்றும் ரியாஸ். பாலை வனம் தாண்டி போகலாமேனா, புவி போற்று மதீனா நகராளும் நபியை பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம். கலை வாழ்விலே மக்கள் நிலையாகவே கடைந்தேர வழி கூறு முயறிந்த வேதமாம், குர்ஆனை தந்த மீதியாம், குர்ஆனை தந்த மீதியாம். Thank you.
துன்பம் மாறுமே, பாசம் நெஞ்சில் ஓருமே, பார்த்தா தண்ணீ தானமே. பாவை கண்ணீர் துடைத்தவர், பகுத்தறிவை வளர்த்தவர், சேவை செய்ய பிறந்தவர், சிலை வணக்கம் தீர்த்தவர். பகுத்தறிவை வளர்த்தவர், சேவை செய்ய பிறந்தவர், சிலை வணக்கம் தீர்த்தவர். கலை வாழ்விலே மக்கள் நிலையாகவே கடைந்தேற வழி கூறும் உயரின் பவேதமாம் குர்ஆனை தந்தமேதையாம், குர்ஆனை தந்தமேதையாம். பாலைவனம் தாண்டி போகலாமே நாம் புவி போற்று மதீனா நகராளும் நபியை நாடு சென்று காணலாம், ஓடு சென்று காணலாம். தேசமே வீசும் தீனின் வாசமே, பயகம்பர் நம் நேசமே, பெறுவோம் நாம் உல்லாசமே. அறிவு தெய்வம் தந்தவர், ஆண்டவனும் என்றவர், அன்பின் வடிவமானவர், ஆமீனாவின் பாலகர். ஆண்டவனும் என்றவர், அன்பின் வடிவமானவர், ஆமீனாவின் பாலகர். பாலைவனம் தாண்டி போகலாமே நாம் புவி போற்று மதீனா நகராளும் நபியே நாம் பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம். அறிவு தீபம் தந்தவர், ஆண்டவனும் என்றவர், அன்பின் வடிவமானவர், ஆமீனாவின் பாலகர். அறிவு தீபம் தந்தவர், ஆண்டவனும் என்றவர், அன்பின் வடிவமானவர், ஆமீனாவின் பாலகர். பாலைவனம் தாண்டி போகலாமே நாம் புவி போற்று மதீனா நகராளும் நபியே நாம் பண்போடு சென்று காணலாம், பண்போடு சென்று காணலாம். கலை வாழ்விலே மக்கள் நிலையாகவே கடைந்தேற வழி கூறு முயறியின் பவேதமாம் குர்ஆனை தந்தமேதையாம், குர்ஆனை தந்தமேதையாம். பாலைவனம் தாண்டி போகலாமே நாம் புவி போற்று மதீனா நகராளும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாடலை தந்த கலை ஜோதி ஜருக் நானா, அதே போல எங்களுடைய சகோதரர் ரியாஸ் இருவருக்கும் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்போது ஏராளமான சொந்தங்கள் வாழ்த்துக்களை பதிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். குறிப்பாக நிரோஸ்
அருமையான நிகழ்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல நசீம், உங்கள் திறமைக்கு எங்கள் வாழ்த்துக்கள். மாஷா அல்லா, இனிய புது வருட நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ரவுசான், இருவருடைய குரலும் இனிமையான குரல்கள், அருமையான பாடல்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல முகமது மிஷ்பாஹி அவர்கள், நல்ல புதுமையான ஏற்பாடு, பாராட்டுக்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல முகமது ஷாயித், சிறப்பான நிகழ்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல அயூப் கான் அவர்கள், மாஷா அல்லா, சிறப்பான நிகழ்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார்கள். முசம்மில் நிஸ்ரீன் அவர்கள், மாஷா அல்லா என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல எம் எல் லாஃபிர், சிறப்பான நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது ஏராளமான சொந்தங்கள் இப்பொழுது வாழ்த்துக்களை பதிவிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். மாமட் ஹஸ்மீர் அவர்கள், ரியாஸ், உண்மையிலே உங்களுடைய குரல் அருமையாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல இமாம், தாருசபா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். சுபைர் அகமட், தாருசபா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் ஏராளமான சொந்தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இணைந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த வழியில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே இப்போது இறுதியாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த கலை குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கின்ற இசைவாணன் அப்துல் கபூர் அவர்களே, இறுதியாக இந்த நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கும் புதுவருட நல்வாழ்த்துக்கள். முஹர்ரம் ஹிஜ்ரி புதுவருட நல்வாழ்த்துக்களை, இஸ்லாமிய புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாருசபா தொலைக்காட்சி சார்பாக உங்களுடைய கலை குடும்பத்திற்கு உண்மையிலே இறுதியாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? அதோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா சகோதரர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நாங்கள் நன்றிகளையும் புதுவருட வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த தாருசபா டிவி, அதன் பணிப்பாளர், அதன் சகல உத்தியோகத்தர்களும், சகல தொழில்நுட்ப பகுதியில் எனது நண்பர் நிஃப்ராஸ் அவர்கள் மிகவும் உறுசுறுப்பாக அந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு தரக்கூடிய அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அத்தோடு எனது நண்பர் அஸ்மீர் அவர்கள் கூட எங்களுடைய பாடல்களை தெரிவு செய்து அந்த பாடல்களை எங்களுக்கு தருவதற்கு மிகவும் ஒத்தாசையாக நிஃப்ராஸ் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு மற்ற எல்லோரும் நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது எங்களது புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இப்படியான சந்தர்ப்பங்களை மென்மேலும் எமது பகுதியில் இருக்கும் கலைஞர்களுக்கு நிச்சயமாக இந்த தாருசபா டிவி வழங்க வேண்டும். அவர்களுடைய கலை திறமைகளை வெளிக்கொண்டு வேண்டும். இவ்வுலகத்துக்கு அதை அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறி எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகின்றோம். ஆம், உண்மையிலே எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை மிக குறுகிய காலத்துக்குள் ஏற்பாடு செய்து வழங்கிய எங்களுடைய கலை குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எம் எம் அப்துல் கபூர் அவர்கள், இசைவாணன் எம் எம் அப்துல் கபூர் அவர்களுக்கு எமது தாருசபா தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு எமது இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த எங்களுடைய கலை ஜோதி வானொலி தொலைக்காட்சி பாடகர் எம் எம் ஜருக் அவர்கள், அதே போல எங்களுடைய மற்றமோர் பாடகர் வானொலி தொலைக்காட்சி பாடகர் எம் ஏ ரியாஸ் அவர்கள், அதுபோல எங்களுடைய வளர்ந்து வருகின்ற பாடகர் எம் ஐ தௌஃபிக் அவர்கள், உண்மையிலே தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையிலே ஒரு உத்தியோகத்தராக கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற எம் ஐ தௌஃபிக் அவர்களுக்கும் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே பாடல் தெரிவுகளை அற்புதமாக வழங்கிய உண்மையிலே வளர்ந்து வருகின்ற இளம் பாடகர் அஸ்மீர் அவர்களுக்கும் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போல எங்களுடைய தொழில்நுட்பத்தில் மிக துல்லியமான ஒளிநுட்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பர் நிஃப்ராஸ் அவர்களுக்கும், அதுபோல ஷர்ஃபி மற்றும் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய அலுவலக உத்தியோகத்தர்கள் மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், குறிப்பாக எங்களுடைய அலைவரிசை பிரதானியாக இருக்கின்ற எங்களுடைய தொலைக்காட்சி பணிப்பாளர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஏ ஆர் ஷஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காத்ரி அவர்கள், எங்களுடைய அத்தனை கலைஞர்களுக்கு மொத்தமாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு உரித்தாகட்டும் என்று வேண்டி உண்மையிலே இந்த நிகழ்ச்சியின் உயிர் என்றால் அது எனது நண்பர் நயன்தான்,
என்றால் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து இவ்வளவு அழகாக இந்த அவர்கள் குரலில் இனிமையாக செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அளவிலே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த அத்தனை கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அன்பான உறவுகள், ரசிகர்கள், நேயர்கள், குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய அன்பான உறவுகள், சர்வதேசத்திலே இருக்கின்ற நாட்டின் குறிப்பாக உலகில் வாழ்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மொத்தமாக, குறிப்பாக உலக வாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் முஹர்ரம் புதுவருட ஹிஜ்ரி புதுவருட நல்வாழ்த்துக்களை நாங்கள் தாருசபா தொலைக்காட்சி சார்பாக வழங்கிய இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை மிக செவ்வனே வழங்கிய எங்களுடைய கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடுகின்ற காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி. தரம், சுவை, சுத்தம், ஆரோக்கியம் என்பவற்றை பேணி கைதேர்ந்த சமயக்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தில் எக் பர்கர், பீஃப் பர்கர், சிக்கன் பர்கர், சப் மெரீன், ஃப்ரைட் ரைஸ், நாசிக் குரேஞ்ச், பாபிக்யூ சிக்கன், சூப் வகைகள், வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக விசேட பிரியாணி, தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடை பிரியாணி, இறைச்சி பிரியாணி போன்ற பிரியாணி வகைகளை பெறலாம். குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்திட இன்றே வாருங்கள். சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி, இலங்கை வங்கி முன்பாக, முதலாம் மாடி, பிரதான வீதி, சம்மாந்துறை. கல்முனை பிரதான வீதியில் ஆடை அணிகளின் அரங்கம் பெஸ்ட் சாய்ஸ். ஆண்களுக்கான ஷர்ட், டி ஷர்ட், ட்ரௌசர், பெண்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட சல்வார், சராரா, சுடிதார், லெஹங்கா, சின்ன சிறுவர்களுக்கான ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள பெஸ்ட் சாய்ஸ், மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை. போன் 0779593444. உண்மை, நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மை, பக்கச்சார்பின்மை, பக்கச்சார்பின்மை, உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி.